வணக்கம் நண்பர்களே, இந்திய விடுதலை போராட்டம். இந்த வாரமும் நாம் பார்க்க போகிறது இன்னொரு சிங்கு ஒருத்தர் தான். இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம சிங்கு சீக்கியர்கள்லாம் எவ்வளோ பேர் விடுதலை போராட்டத்துக்கு ஈடுபட்டாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இவரோட பேர் வந்து உத்தம் சிங்னு பேர். இவர் 1899 பிறந்தவர். அதாவது பகத்சிங்குக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்தவர். பகத்சிங் இறந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தவர். பகத்சிங்க்கு வயசில் சீனியர், இயக்கத்தில் பகத்சிங்க்கு ஜூனியர். இவர் அதான் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சிங்களேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதாவது வேறு ஒன்றுமே கிடையாது அவங்கள்ட்ட. அம்மா அப்பா, இவருக்கு ஒரு அண்ணன், இவர் இவங்கெல்லாம் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. இவருக்கு அவங்க அண்ணனுக்கு வந்து இவரோட 2 வயசு ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். அப்போ பிறந்தப்போ இவருக்கு ஷேர் சிங்னு பேர் வைக்கிறாங்க. இவருக்கு 3 வயசு, இவங்க அண்ணனுக்கு 5 வயசு இருக்கிறப்போ அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா வந்து அப்போது பஞ்சாபில் வந்து பல கால்வாய்களை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் பக்கிங்ஹாம் கால்வாயெல்லாம் வெட்டுறாங்கள, அது மாதிரி பஞ்சாப்லேயும் கால்வாய்கள்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அந்த கால்வாய் வெட்டுற கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவரும் அந்த கால்வாய் வெட்டுற வேலையில் உள்ள ஏதோ மண் சரிஞ்சு விழுந்து செத்து போயிட்டார். செத்ததுக்கப்புறம் அந்த பசங்க 2 பேரும் சின்ன வயசு பசங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மாமாக்கிட்ட கொண்டு போய் தெரிஞ்ச அங்கே இருந்த தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமாட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்க மாமா இவங்கள விட வறுமையில் இருக்கிறவர். சிங்கனா எல்லாருமே பணக்கார சிங்காக தான் இருப்பாங்கன்னெலாம் கிடையாது, எல்லாம் ரொம்ப ஏழ்மையில் இருந்துருக்கிறாங்கன்னு வைங்களாம். பாவம் அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, நம்மளால் இந்த 2 பசங்களெல்லாம் வச்சு வளர்க்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த கால்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுடைய அந்த குருத்வாரா, அந்த கோயிலில் ஒரு அநாத ஆசிரமம் நடத்துகிறாங்க. அந்த அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அநாத ஆசிரமத்தில் சேர்ந்து வளர்ற வந்த உடனே தான் இவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த அநாத ஆசிரமத்தில் வேறு புது பேர் வைக்கிறாங்க. அண்ணனுக்கு முக்தா சிங்னு பேர் வைக்கிறாங்க, இவருக்கு ஷேர் சிங்கிற பேர் எடுத்துகிட்டு உத்தம் சிங்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ பிறக்கும்போது இவர் ஷேர் சிங்னு பேர். இவருக்கு அந்த அநாத ஆசிரமத்தில் தான் இவருக்கு உத்தம் சிங்னு பேர் வைக்கிறாங்க. அங்கே சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே இவரோட கொடுமையை பாருங்கள், அவங்க அண்ணனும் செத்து போயிடுறாரு, ஏதோ ஒரு வியாதி வந்து செத்து போயிடுறாரு. இவர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறார், வேறு யாருமே கிடையாது. இவருக்கு 3 வயசில் அம்மா செத்து போயிடுறாங்க, 7-8 வயசு இருக்கும்போது அப்பா செத்து போயிடுறாரு, 10-11 வயசு இருக்கும்போது தான் அண்ணனும் செத்து போயிடுறாரு. இப்படி அவர் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுது, முதல் உலக யுத்தம் வருது. முதல் உலக யுத்தம் வந்த உடனே ஆங்கிலேயர்கள் நிறைய பேரை அந்த போருக்காக தேவைகளுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, என்னையும் சேர்த்துக்குங்கன்னு போய் கேட்குறாரு. ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறப்ப உன்னெல்லாம் சேர்க்க முடியாது போன்றாங்க. அப்புறம் இவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால 32வது சீக் பயோனியர்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவில் இவரை சேர்க்குறாங்க. பயோனியர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, பயோனியர்னால் தமிழ் அர்த்தம்னு பார்த்திங்கன்னா முன்னோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் முன்னோடியாக இருக்கிறவங்கள பயோனியர் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆர்மியில் பயோனியர்னால் என்ன அர்த்தம்னா, முன்னாடியே போய் அந்த இடத்துல இந்த படைகள் வர்றதுக்கு உண்டான தேவையான வேலைகளை செய்கிறவங்க தான் பேர் பயோனியர்ஸ். பயோனியர்ஸ் அண்ட் லான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பயோனியர்ஸ் லான்சர்ஸை பற்றி நம்மளுடைய பாளையக்காரர் வரலாறுல நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதை பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நாங்கள்லாம் பார்க்கலையே சார் அப்படின்னா மெம்பர் ஆகிடுங்க. மெம்பர் ஆனங்க எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த பாளையக்காரரை பற்றின ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் அதெல்லாம், அது எங்கேயுமே படிச்சிருக்க முடியாதுன்னு வைங்களேன். அப்படி ஒரு சில தகவல்களெல்லாம் அதில் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அங்கே இந்த பயோனியர்ஸ் பற்றி அடிக்கடி வரும். பயோனியர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு படை பிரிவு, 1000 பேர் கொண்ட பிரிவு போகுதுன்னு வச்சிங்களேன். போகும்போது கூட 10 பீரங்கி, அந்த பீரங்கிக்கு போட வேண்டிய குண்டு, இந்த லான்சர்ஸ்ன்றவங்க இந்த இதெல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறவங்க, எது இந்த உணவுப் பொருள்கள், அந்த 1000 பேருக்கு தேவையான சமையலுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு வேணும். மற்றபடி அதுக்கு கூட கூட்டிகிட்டு போகிற ஆடு மாடெல்லாம் கூட்டு போவாங்கல்ல. கறி வேணும்னா போய் அங்கங்கே இப்போ வாங்கலாம் முடியாது, இங்கேருந்தால் கூடவே எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போவாங்கன்னு வைங்க. இதெல்லாத்தையும் கொண்டு வரவங்க லான்சர்ஸ்னு பேர். இந்த பயோனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டீம் வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடியே போயிடுவாங்க. போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ரோடு போடுறது, இப்போது பீரங்கியை தள்ளிட்டு போனோம்னா மேடு பள்ளவுமா கரடு முரடாக இருக்கிற இடத்துல வச்சு இழுத்துக்கிட்டு போக முடியாது. அப்போ அந்த இடத்த சமப்படுத்தி வைக்கணும். சமப்படுத்தி அதை கொஞ்சம் சாலை மாதிரி ஒன்று
உருவாக்கணும்ல, உருவாக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது தான் இந்த கார்பன்ட்ரி ஒர்க்குன்னு வச்சுக்கிங்க. கார்பன்ட்ரி அண்ட் ரோடு ஒர்க் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி பயோனியர் வேலையில் தான் இவரை சேர்த்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் இருந்து அங்கே தான் இருக்கிறாரு அந்த முதல் உலகத்து டைமில். அப்போது இவர் வயசும் சின்னது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் எடுத்தெரிஞ்சு பேசியிருப்பாராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, பாதியிலேயே டீகமிஷன் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்றாங்க. அவங்களே நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரின்ட்டு வந்துடுறாரு, லாகூருக்கு வந்துடுறாரு. அப்போது பகத்சிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைம், 1928களில். அப்போ என்ன பகத்சிங் வந்து நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த 1927-1928களில் கூப்பிட்டோடனே இவர் பகத்சிங் வந்து நிறைய இளைஞர்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது இவரும் போய் சேர்ந்துக்கிறார். இவர் ஆக்சுவலாக பகத்சிங்கோட வயசு கூட தான், ஆனால் தலைமையாக பகத்சிங்கை ஏற்றுக்கிட்டு இவர் அந்த அவங்களோட இதில் வேலை பார்க்குறாரு. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே 1928 என்ன ஆயிடுது, திடீர்னு இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சுருந்தார், துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தார். ஏன்னா இவங்களோட ஹெச்எஸ்ஆர்ஏ இயக்கத்து, ஹெச்எஸ்ஆர்ஏன்னு ஒன்று இருந்ததுன்னே நமக்கு தெரியல பாருங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும் அது வயலன்ஸு நான் வயலன்ஸுன்றதுனால. ஹெச்எஸ்ஆர்ஏன்னு ஒரு குரூப் வந்து ஃபுல் வயலன்ஸ்லேயே ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னு வைங்க. அப்போ இந்த ஹெச்எஸ்ஆர்ஏக்காக இவர் வச்சுருந்த துப்பாக்கியெல்லாம் பார்த்துட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொஞ்சம் காலம் ஜெயிலில் தான் இருக்கிறாரு. அப்புறமா 1928 கடைசியில் பகத்சிங் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் ஆகி அவர் உள்ளே போயிடுறாரு, இவர் வெளியே வந்துடுறாரு. அந்த டைமில் வந்தவர் இங்கே இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப நாளாக இவருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு வலி இருக்குது. அது என்ன வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் செத்து போனது அத்தனை பேருமே சீக்கியர்கள். அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், பீகாரிகள் அப்படின்லாம் ஒரு பெரிய ஒற்றுமையெல்லாம் கிடையாது. எல்லா இடமும் ஜாதி ஜாதின்னு தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்காக பஞ்சாபில் ஜாதியாக இல்லைன்னா பஞ்சாப்லேயும் ஜாதியெலாம் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை. சிங்குகள்லேயே தாழ்த்தப்பட்ட சிங்கு தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் சிங்குகளும் இருக்காங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் சீக்கியர் அப்படின்னு ஒரு பொதுவான அடையாளம்னு ஒன்று இருக்குது. எந்த ஜாதியாக இருந்தாலும் நம்ம ஒரு சிங்கு தானே அப்படின்ற ஒரு அடையாளமும் இருக்குது. அதில் வந்து இவருக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அவ்வளோ பேரும் ஒரே நாளில் வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு. அது அந்த படுகொலை வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ரவுலட் சட்டம்னு ஒரு சட்டம் வருது. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனார்கிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனிஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிம்பாங்க. அதை 1915 கொண்டாடுறாங்க. அந்த சட்டம் வந்து என்ன அதிகாரத்தை கொடுக்குதுன்னா, லோக்கல் போலீஸ்க்கு ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், யாரெல்லாம் அந்த இதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு போலீஸ்க்கு தோணுதோ அவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். எவ்வளோ நாளைக்கு? அங்கே தான் பிரச்சனை. இப்போது இந்த மாதம் 15ஆம் தேதி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இவங்கெல்லாம் இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக கோஷம் போடுவாங்க, எதிர்ப்பு காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு 10 குரூப்பை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். மோடி மறுபடியும் போயிட்டார் அப்படின்னதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ரவுலட் சட்டம் வந்து என்ன அவர் அதிகாரத்தை கொடுக்குதுன்னா, இன்டெஃபினிட் டிடென்ஷன், காலவரை இல்லாமல் கைது செய்து வைக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதாவது இதுக்கு வந்து என்ன கிடையாது, கேஸ் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, என்கொயரி கிடையாது, கோர்ட்டில் விசாரணை கிடையாது, எதுவுமே கிடையாது. லோக்கல் போலீஸாக முடிவு பண்ணி, இப்போ இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், கிருஷ்ணகிரியில் பிடிக்கல அந்த போலீஸ்க்கு, சரி இவனை பிடிச்சி ரவுலட் சட்டத்தில் உள்ள வையா அப்படின்னு சொன்னால் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடலாம். நான் 2 வருஷம் ஆனாலும், 3 வருஷம் ஆனாலும், 4 வருஷம் ஆனாலும் எப்போ அந்த போலீஸ் அதிகாரியாக பார்த்து சரி வேணாம்ப்பா இவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், அது வர அங்கே உள்ளே தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு சட்டம் வருது. அந்த சட்டத்தை தான் எதிர்த்து மக்கள் பூரா பேசுகிறாங்க. நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைதி பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு கால வரைய இருக்கணும்ல. இந்த சம்பவம் இத்தனாந்தேதி நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் அரெஸ்ட் பண்ணுறேன், அப்போ 1 வாரம் உள்ளே வச்சுருப்பேன் அப்புறம் விட்டுருவேன், இல்லை 3 நாள் வச்சுருப்பேன் விட்டுருவேன், இல்லை 1 மாதம் வச்சுருப்பேன் விட்டுருவேன் அப்படி, இல்லை 1 வருஷம் வச்சுருப்பேன் விட்டுருவேன்னா சொல்லணும். எதுவுமே கால வரையறையே இல்லாமல் பர்மனெண்ட்டாக நான் எப்போ எனக்கு தோணுதோ சரி உடலான்னு தோணுதோ அது வரை நான் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஒன்று தான் இவங்க சம கடுப்பாக வராங்க.
மக்கள்லாம் அங்கே வர்றாங்க. அப்போ அந்த ரெனால்டு ரெஜினால்டுமாங்கன்னு நினைக்கிறேன், ரெஜினால்டு இல்லை ரெனால்டு, ஏதாவது ஸ்பெல்லிங் அந்த உச்சரிப்பு நமக்கு சரியாக தெரிலன்னு வைங்க, ரெஜினால்டு ஹென்ரி ஓடயர் அப்படின்ற அந்த டயர், நம்ம பெரும்பான்மையாக அறியப்பட்டது ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டயர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்ற அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கு. அதை முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்துக்கே நம்ம போகிறதுரா அப்படின்னு பிளான் பண்ணுறாரு நேராக. அதில் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து போய் கொன்ன டயர் வந்து வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது, அவருக்கு தெரியாமலாம் போகலை. ஏன்னா 1928லேயே ஹென்ரி டயர் வந்து செத்துட்டார், அவர் செத்து போயிட்டார் அவர், சரிங்களா. 19ல் துப்பாக்கி சூடு நடக்குது, 1928களிலேயே அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தின ஓடயர் வந்து செத்துட்டார். ஆனால் இவர் லண்டன் போனதுக்கு காரணம் என்ன, லண்டனுக்கு போகிறார் அது என்னன்னு சொல்கிறேன், அவர் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் வேற ஒருத்தர் இருக்கிறார் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் ஓ டயர் அப்படின்னு பேர். இந்த டயருக்கு ஸ்பெல்லிங் வந்து DYER, இவர் கொன்ன அவருக்கு அந்த டயருக்கு ஸ்பெல்லிங் வந்து DWYER. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு அந்த உச்சரிப்பு ஒரே மாதிரி இருந்தவொடனே அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க நினச்சிக்கிட்டார் போல அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, நல்லாவே தெரியும். ஏன் அவரை போய் கொல்ல போனார் அப்படின்னா, இந்த படுகொலை நடந்தப்போ பஞ்சாபோட கவர்னராக இருந்தது இந்த ஃப்ரான்சிஸ் மைக்கேல் டயர், சர் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் ஓ டயர். ஸோ அவரை கொல்லணும்னு பிரைவர் யோசிக்கிறார். இங்கே வந்து பகத்சிங்லேருந்து எல்லோரும் ஜெயிலில் போட்டாங்க, என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு யோசிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே இவர் மேலே கள்ளத்துப்பாக்கி வச்சுருந்தாருன்னு கேஸ் இருக்குது, கேஸ் முடிஞ்சு தான் வெளியே வந்திருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் சர்வைலன்ஸ்லேயே இருக்கார் இவர். காலையில் டீ குடிக்க போனாருன்னா பின்னாடி அங்கே ஒரு தூரத்தில் ஒரு போலீஸ்காரன் நின்றுட்டுருப்பான், கக்கூஸ் போனாலும் அங்கே பின்னாடியே ஒரு போலீஸ்காரன் வந்து நின்றுட்டுருப்பான், எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு டிமிக்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, காஷ்மீர் போயிடுறாரு. காஷ்மீர் போய் காஷ்மீர்லேருந்து ஆப்கானிஸ்தான் போய், ஆப்கானிஸ்தான்லேருந்து ஜெர்மன் போய், ஜெர்மன்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஃப்ரான்ஸ் போய், ஃப்ரான்ஸ்லேருந்து கப்பல் பிடிச்சி இங்கிலாந்துக்கே போயிட்டார். எப்படி பாருங்கள், தனி மனுஷன், ஒன்றுமே கிடையாது கையில், கையில் எதுவுமே கிடையாதுங்க, தனி வெத்து மனுஷனாக கிளம்பி காஷ்மீர் போய், காஷ்மீர்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போய், ஆப்கானிஸ்தான்லேருந்து பல இடங்களுக்கு நடந்தே தான் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் பிடிச்சி போனார் அப்படிம்பாங்க, அங்கேருந்து ஜெர்மன் போய், ஜெர்மன்லேருந்து ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கிலாந்துக்கே போயிட்டார். போனவர் இங்கிலாந்தில் போய் முதல்ல தேவையான வேலைகள்லாம் செய்யணும்ல, அதனால் அங்கங்கே கொஞ்சம் பல இடங்களில் வேலை பார்த்து அங்கெல்லாம் இந்த HSRAவோட அமைப்பு வந்து இங்கிலாந்துலேயும் இருக்குது, ஆனால் இங்கிலாந்தில் இருக்கிறது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அமைப்பு மாதிரி, பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் ஈடுபடுவாங்க, இந்த வயலன்ஸில் ஈடுபடுறதில்ல, வயலன்ஸ் ஈடுபடுறதுலாம் இந்தியாவில் மட்டும்தான் ஈடுபடுவாங்க. அங்கேயும் அவங்கள்ட்ட நட்புகளாக நட்பாகி வேறு சில வேலைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பணம்லாம் தேர்த்தி ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, மைக்கேல் ஓ டயர் இருக்கார், மைக்கேல் ஓ டயர் வந்து அங்கே லண்டனில் இருக்க காக்ஸ்டன் ஹால் அப்படின்னு ஒரு ஹாலில் ஒரு மீட்டிங் வைக்கிறார். அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருது. March 13, 1940 காக்ஸ்டன் அப்படின்ற அந்த ஹாலில் மீட்டிங் நடக்குது. தன்னோட பேரில் வாங்கினா எங்கேயாவது வெளியே வந்துடணும், அங்கே கல்யாணம் வேறு பண்ணிக்கிறாரு அவர், அவரோட மனைவியோட பேரில் டிக்கெட் வாங்க சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. போகும்போது கையில் ஒரு புக் எடுத்துகிட்டு போகிறார், பைபிள் மாதிரி ஏதோ ஒரு புக்கு. என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னா, அந்த பைபிள் புக்கில் உள்ளே துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு அந்த இடத்த பூரா அந்த பேப்பரை பூரா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கண்ண வச்சு நேராக உள்ளே போகிறாரு. மைக்கேல் டயர் வந்து பேசுகிறதுக்காக எந்திரிச்சு வராரு, வந்தவொடனே டப்புன்னு கரெக்டாக நேராக ஹார்ட்டில் அடிக்கிறார், ஒரே குண்டு, குறி தவறிலாம் சுடவே இல்லை, நேராக ஒரே குண்டு ஹார்ட்டில் அடிக்குது. அடித்தப்போ மிச்சம் ஒரு 5 குண்டு இருக்குல்ல ஸ்டேஜில் இருந்த மிச்சம் மீதி, வந்தவன் போனவனெல்லாம் போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் போட்டு தள்ளுறது, நிறைய பேர் காயமாகறாங்க, 2 பேர் செத்து போகிறாங்க. அந்த மைக்கேல் ஓ டயர் ஸ்பாட்லேயே காலி, தப்பிச்சு கிப்பிச்சு எங்கேயும் ஓடலாம் பிளானும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே வந்து நிற்கிறார், வந்து அரெஸ்ட் பண்ணிக்க வா அப்படின்னு ப்ரெஸ் வருது. ப்ரெஸ் வந்தவுடனே ப்ரெஸ்ஸில் பேசுகிறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டவுடனே தெளிவாக சொல்கிறார், ராம் முகமத் சிங் ஆசாத் அப்படின்றார். இவரோட ஒரிஜினல் பேர் உத்தம் சிங் தான், ஆனால் பேர் கேட்கும்போது என்ன சொல்கிறார், ராம் முகமத் சிங் ஆசாத் அப்படின்னு சொல்கிறார். ராம்னா ஹிந்துக்களுக்காகவும், முகமதுன்றது முஸ்லீம்ஸுக்காகவும், சிங்குன்றது சீக்கியர்களுக்காகவும், ஆசாத்ன்றது விடுதலை அப்படின்றது தான் ஹிந்தி அர்த்தம்னு வச்சிங்களேன். ராம் முகமத் சிங் ஆசாத் அப்படின்ற பேரில் தான்
சரணாகிறார், ஐ மீன் அரெஸ்ட் ஆகிறார். கேஸ் நடக்குது, வழக்கம் போல் கேஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடித்து அவர் கடைசியாக பேசும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு அண்ணன் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கிடையாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் இங்கே வந்ததே இந்த ஆளை கொல்றதுக்காக தான் நான் இங்கிலாந்துக்கு வந்தேன், எனக்கு வேறு எந்த லட்சியத்துக்காகவும் நான் இங்கிலாந்துக்கு வரல, இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு ஒரே காரணம், அதாவது வாக்கு மூலம்னா சும்மா வழவழா குழ குழான்லாம் இருக்கக்கூடாது, சாவர்கர்லாம் கொடுக்குற மாதிரி வாக்கு மூலம் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாங்க பாருங்கள், உன் பேர் உண்மையான பேர் சொல்லு, உண்மையான பேர் சொல்லுன்னுலாம் போட்டு கேட்டு அடிக்கிறாங்க, எவ்வளோ அடித்தாலும் கடைசியாக தான் சொல்வார், எனக்கு வேறு ஒரு பேர் இருக்குது அது உண்மை தான், அந்த பேர் நான் சொல்ல முடியாது, என் பேர் இதுதான், எங்கள் பஞ்சாப் மாநிலத்தில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம், இந்துக்கள் இருக்கோம், முஸ்லீம்ஸ் இருக்கோம், சீக்கியர்கள் இருக்கோம், மூணு பேரும் இருக்கோம், இந்த மூணு பேர்களுக்கும் விடுதலை வேணும், அதுக்காக தான் நான் இந்த பேரை வச்சுக்கிட்டேன், இதுதான் என் பேர், இதையே நீ ரெக்கார்டில் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி ராம் முகமத் சிங் ஆசாத் அதுதான் என் பேர், என்னை என்ன வேணால் பண்ணிக்க, தூக்கில் போடனா போட்டுக்கோ, அடித்து கொல்ல போகிறனாலும் கொண்டுக்கோ, சுட்டு கொல்ல போகிறனாலும் கொண்டுக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, நான் சுட்ட அத்தனை பேரில் எத்தனை பேர் பொழைச்சானு எனக்கு இன்னும் சொல்ல மாட்டேறீங்களா, எல்லோரும் செத்துட்டானா, நான் சுத்த இன்னொரு அஞ்சு பேரை சுட்டேன் அதை சொல்லுங்கப்பா எனக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேச்சு கொடுக்குறாரு அந்த தீர்ப்புக்கு முன்னாடி. அப்போது ஜட்ஜே சொல்லிடுறாரு, இவர் பேசின எதையுமே ரெக்கார்டில் ஏற்றாதீங்க அப்படின்னு, கோர்ட் ரெக்கார்டில் இருக்குது, வெளியே ப்ரெஸ்ஸுக்கு போயிடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா, எங்கள் இங்கிலாந்துக்கே வந்துட்டு என்ன சொல்கிறான், நான் இங்கிலாந்துக்கு வந்ததே இந்த ஆளை கொல்றதுக்கு தாண்டா வந்தேன், எனக்கு என்ன என் பின்னாடி அவர் சொல்கிறதே தான் சொல்கிறார், என் பின்னாடி எந்த இயக்கமும் கிடையாது, எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது, அவர் வேணால் சொல்கிறா சொல்லியிருக்கலாம், நாங்கள் ஹெச்எஸ்ஆர்ஏ சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம், தெளிவாக சொல்கிறார், அவங்களுக்கும் இதுக்கும் எந்த யாருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இருந்துட்டாங்க, அப்பா இருந்துட்டாங்க, அண்ணன் இருந்துட்டாங்க, யாரும் கிடையாது, நான் தனி ஆள், இங்கே வந்து இங்கிலாந்துக்கு நான் வந்ததுக்கு ஒரே காரணம், எங்கள் பஞ்சாபில் ஜாலியன்வாலா பாக்கில் சுட்டு கொண்டது ஒரு டயரு, அந்த நேரத்தில் கவர்னராக இருந்தவர் இந்த ஆள், இந்த ஆளை போட்டு தள்ளணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்த நேரம் அந்த வேலையை நிறைவேற்றிட்டேன், திருப்தியாக இருக்கிறேன், என்னை என்ன வேணால் பண்ணிக்கும், ஒருத்தன் இப்படி சொன்னான்னா அவனை என்னங்க செய்வீங்க, வயசு ஒன்றும் ரொம்ப பெரிய வயசில், 39 வயசு, 1940ன்றப்போ அவருக்கு வயசே என்னது, யோசிச்சு பாருங்கள், 40 இந்த புக்கம் ஒரு 41 வயசு, 41 வயசு தான் ஆகுது, 41 வயசுன்றது ஒரு ரொம்ப யங் மேன் அவர், அந்த வயசில் கேட்டால் எனக்கு எந்த லட்சியமும் கிடையாது, எனக்கு வந்து ஒரே லட்சியம், என் மக்கள் இத்தனை பேர் சாவதற்கு காரணமாக இருந்த இவனை கொல்றது தான் என்னோடய நோக்கம், அதுக்காக தான் வந்தேன், அதே நேரத்தில் எவ்வளோ தெளிவாக தனக்கு உதவி செஞ்ச யாரையுமே காட்டி கொடுக்கல, அந்த ஜெயிலில் போட்டு அவரை போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க சொல், ஏன்னா ஒரு சர்பட்டம் வாங்கினவருங்க, அவர் பேர் என்னது, சர் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் ஓடயர், சர்பட்டம் வாங்கினவர், இந்தியாவில் கவர்னராக வேலை பார்த்தவர், கவர்னராக இருந்த ஒருத்தர் ரிட்டையர் ஆகி ஊர் கொண்டார், அவரை இந்தியாவிலேருந்து தேடி பிடிச்சி ஒருத்தன் வந்து கொள்றான்னா, இந்தியாவிலே கொண்டா கூட பரவாயில்லைங்க, இந்தியா வந்து அவங்களுடைய சொந்த நாடு, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு வசதிகள் சரியாக இருந்திருக்காது, எப்படியோ போட்டாங்கன்னு சொல்லிடலாம், அங்கேருந்து ஒரு மனுஷன் கிளம்பி யோசிச்சு பாருங்கள், அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தைரியம் மட்டும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, பர்சிஸ்டன்ஸ், அந்த கொள்கையில் விட்டு கொடுக்காமல் அதை எப்படியாவது அந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி, இங்கேருந்து கிளம்பி போய் அந்த துப்பாக்கி வாங்கிறதுக்கு, இந்த துப்பாக்கி எங்கே வாங்கினேன்னு கேட்டிருக்காங்க, ஒரு பப்பில் வாங்கின ஒருத்தன்ட்ட, உங்கள் இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் தான் வாங்கினேன், அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்றாரு, அப்புறம் விசாரித்து பார்த்துருக்காங்க, அது அங்கே இங்கிலாந்தை சேர்ந்த யாரோ ஒரு குடியான ஒருத்தன், அன்றைக்கி சரக்கு அடிக்கிறதுக்கு காசு பத்தலைன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டான், இவர் துப்பாக்கியை வாங்கி ரெடி பண்ணி அதுக்கு குண்டு கிண்டெல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு துப்பாக்கி வாங்குறதே ரொம்ப கஷ்டங்க, கள துப்பாக்கின்னு சும்மா நம்ம சினிமாலெலாம் காட்டிடுறாங்க, ஒரு துப்பாக்கியோட விலை வந்து குறைஞ்சபட்சம் இன்றைக்கி தேதிக்கு ரேட்டுக்கு பார்த்தா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறாங்க கன்று, அப்போது அதுக்கு சமமான அந்த அன்னைக்கு இருந்த பணம் தேவைப்பட்டிருக்கும், அந்த பணத்தை சம்பாதிச்சு அதில் துப்பாக்கியும் வாங்கி கொண்டுட்டு வாக்கு மூலத்தில் தெளிவாக சொல்கிறார், என் பின்னாடி யாரும் கிடையாது, எந்த இயக்கமும் கிடையாது, நான் வந்து வந்தது தனி மனிதனாக தான் வந்தேன், பஞ்சாபில் 1919 கொன்னாங்க, அப்போ இவர் கவர்னராக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், அங்கேருந்து நான் கிளம்பி வந்து இந்த வேலையை முடிக்க எனக்கு 20 வருஷம் ஆயிருக்குது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 20 வருஷம் ஆனாலும் நான் என்ன லட்சியத்தோடு வந்தனோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றி அவனை கொண்டுட்டான், இனிமேல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, கடைசியில் அவரை தூக்கில் போட்டுடுறாங்க, போட்டு அங்கேயே புதைச்சிட்றாங்க, 1974 அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் சொல்லி அவரோட
ரிமைன்ஸ் இருக்கும்ல, மிச்சம் மீதி என்ன அங்கே புதைச்சி வச்சதில் இருக்கோ அதை பொட்டியோடு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்தியாவில் கொண்டாந்து மறுபடியும் அவருக்கு ஒரு நினைவு சின்னம்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு 20 ஆண்டு காலம் தன் மனதில் ஒரு வலியை வைத்து கொண்டு அதற்கு காரணமான ஒருத்தனை தேடி பிடிச்சி போய் கொண்டுட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அது மிக மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். புத்தகம் வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 6 பகுதிகள் மற்றும் நான் மறுபடியும் வருவேன் ஊவேசா தமிழ் தாத்தாவாக கண்டதை சொல்கிறேன் ஆகிய 9 புத்தகங்கள் உள்ளன. இன்றைய புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் புக்கு வாங்கி ஆதரவு கொடுத்தா தாங்க சேனல் நடத்த முடியும். அதை இப்போ நான் திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.